போர்பந்தரின் காலஞ்சென்ற ராணா சாஹிப் பட்டத்திற்கு வருவதற்கு முன்னால் என் சகோதரர் அவருக்கு காரியதரிசியாகவும் ஆலோசகராகவும் இருந்தார். என் சகோதரர் அந்த உத்தியோகத்தில் இருந்தபோது ராணாவுக்கு தவறான ஆலோசனைகளை கூறிவிட்டார் என்ற ஒரு குற்றச்சாட்டை என் சகோதரரின் தலைமீது இப்பொழுது சுமத்தியிருக்கிறார்கள். விஷயம் ராஜ்ய ஏஜென்ட்டிடம் போய்விட்டது. அவரோ என் சகோதரர் மீது கெட்ட அபிப்பிராயம் கொண்டிருந்தார். நான் இங்கிலாந்தில் இருந்தபோது இந்த அதிகாரியை நன்கு அறிவேன். ஓரளவுக்கு அவர் எனக்கு நண்பராகவும் இருந்தார் என்று சொல்லலாம். அந்த சிநேகிதத்தை பயன்படுத்திக் கொண்டு ராஜ்ய ஏஜென்ட்டிடம் தம்மை பற்றி நான் பேசி அவருக்கு இருந்த தவறான அபிப்பிராயத்தை நான் போக்க வேண்டும் என்று என்னுடைய சகோதரர் விரும்பினார். இந்த யோசனை எனக்கு கொஞ்சமும் பிடிக்கவே இல்லை. இங்கிலாந்தில் ஏற்பட்ட சொற்ப நட்பை நான் பயன்படுத்திக் கொள்ள பார்க்கக்கூடாது என்று எண்ணினேன். என் சகோதரர் செய்தது தவறாகவே இருக்குமாயின் என் சிபாரிசினால் என்ன பயன்? அவர் குற்றமற்றவர் என்றால் முறைப்படி விண்ணப்பத்தை அனுப்பிவிட்டு தாம் நிரபராதி என்ற தைரியத்துடன் முடிவை எதிர்நோக்குவதே சரியானது. ஆனால் நான் கூறிய இந்த யோசனை என் சகோதரருக்கு பிடிக்கவில்லை. அவர் கூறியதாவது, உனக்கு கத்தியவாரை பற்றி ஒன்றுமே தெரியாது, உலக அனுபவமும் உனக்கு போதவில்லை, செல்வாக்கு ஒன்றுதான் இங்கே முக்கியம். உனக்கு தெரிந்தவரான ஓர் அதிகாரியிடம் என்னை குறித்து நீ ஒரு நல்ல வார்த்தை சொல்ல நிச்சயம் முடியும் என்று இருக்கும்போது சகோதரனாகிய நீ உன்னுடைய கடமையை தட்டி கழிப்பது சரியல்ல. அதற்கு நான் மறுத்து கூற முடியாது. அதனால் என் விருப்பத்திற்கு மாறாகவே அந்த அதிகாரியிடம் சென்றேன். அவரிடம் போவதற்கு எனக்கு எந்தவிதமான உரிமையும் இல்லை என்பதை அறிவேன். என்னுடைய சுயமதிப்பையும் விட்டுத்தான் நான் அவரிடம் போகிறேன் என்பதையும் நான் நன்றாகவே அறிந்தே இருந்தேன். ஆயினும் பார்க்க வேண்டும் என்று கூறி அனுமதியும் பெற்றேன். எங்களுக்குள் இருந்த பழைய பழக்கத்தையும் அவருக்கு நினைவூட்டினேன். ஆனால் இங்கிலாந்திற்கும் கத்தியவாருக்கும் வித்தியாசம் அதிகம் உண்டு என்பதை உடனே கண்டேன். ஓர் அதிகாரி ஓய்வு பெற்றிருக்கும் போது ஒரு மனிதராகவும் உத்தியோகத்தில் அமர்ந்திருக்கும் போது வேறு மனிதராகவும் ஆகிவிடுகிறார் என்பதையும் அறிந்தேன். என்னை தமக்கு தெரியும் என்பதை ராஜ்ய ஏஜென்ட் ஒப்புக்கொண்டார். ஆனால் அப்பழக்கத்தை நினைவூட்டியதால் அவருடைய கடுகடுப்பு அதிகமானதாகவே தெரிந்தது. அந்த பழக்கத்தை தவறான வழியில் பயன்படுத்துவதற்காக நீர் இங்கே வரவில்லை அல்லவா என்பதே அவருடைய கடுகடுப்புக்கு பொருள் போல் தோன்றியது. அது அவருடைய முகத்திலும் பிரதிபலித்தது. என்றாலும் நான் வந்த காரியத்தை அவரிடம் சொல்ல ஆரம்பித்தேன். அதற்குள் துரை பொறுமையை இழந்துவிட்டார். உமது சகோதரர் சூழ்ச்சிக்காரர், அவரைப் பற்றி உம்மிடமிருந்து எதையும் கேட்க நான் விரும்பவில்லை, எனக்கு நேரமும் கிடையாது, ஏதாவது சொல்லிக் கொள்ள வேண்டும் என்று உம் சகோதரர் விரும்பினால் முறைப்படி அதை மனுவாக செய்து கொள்ளட்டும் என்றார். இந்த பதில் போதுமானது. இப்படிப்பட்ட பதிலே எனக்கு சரியானதாகவும் இருக்கலாம். ஆனால் சுயநலம் ஒருவனை கண்ணில்லாதவனாக்கிவிடுகிறது. நான் என் கதையை சொல்லிக் கொண்டே போனேன். துரை எழுந்து, இப்பொழுது நீர் போய்விட வேண்டும் என்றார். தயவு செய்து நான் சொல்லுவதை முழுவதுமாக கேளுங்கள் என்றேன். இப்படி சொன்னதும் அவருக்கு கோபம் அதிகமாகிவிட்டது. அவர் தமது சேவகனை கூப்பிட்டு என்னை வெளியே அனுப்பும்படி சொன்னார். அப்பொழுதும் நான் தயங்கிக் கொண்டே நின்றேன். சேவகன் உள்ளே வந்து என் தோளில் கை போட்டு என்னை வெளியே தள்ளிவிட்டான். துரையும் சேவகனும் போய்விட்டனர். நானும் புறப்பட்டேன். கோபமும் ஆத்திரமும் என் மனத்தில் பொங்கிக் கொண்டிருந்தன. உடனே ஒரு குறிப்பு எழுதி அதை அவருக்கு அனுப்பினேன். அந்த குறிப்பில், நீங்கள் என்னை அவமானப்படுத்திவிட்டீர்கள், உங்கள் சேவகனை கொண்டு என்னை தாக்கிவிட்டீர்கள், இதற்கு தக்க பரிகாரம் செய்யாவிட்டால் நான் உங்கள் மீது வழக்கு தொடர நேரும் என்று எழுதியிருந்தேன். உடனே அவருடைய சிப்பாயின் மூலம் எனக்கு இப்படி பதில் கிடைத்தது. அந்த பதில் இதுதான். நீர் என்னிடம் முரட்டுத்தனமாக நடந்து கொண்டீர். போய்விடுமாறு நான் உம்மிடம் கூறியும் நீ போகவில்லை. உம்மை வெளியே அனுப்புமாறு என் சேவகனுக்கு உத்தரவிடுவதைத் தவிர எனக்கு வேறு வழியில்லை. வெளியே போகுமாறு அவன் சொன்னதற்கும் நீர் போக மறுத்தீர். ஆகவே உம்மை வெளியே அனுப்புவதற்கு போதுமான பலாத்காரத்தை அவன் பயன்படுத்த வேண்டியதாயிற்று. உமது விருப்பம் போல் எந்த நடவடிக்கையை வேண்டுமானாலும் நீர் மேற்கொள்ளலாம் என்றார். இந்த பதிலை என் சட்டைப்பையில் வைத்துக் கொண்டு இடிந்து போய் வீடு திரும்பினேன். நடந்ததையெல்லாம் என் அண்ணனிடம் சொன்னேன். அவரும் வருத்தப்பட்டார். ஆனால் என்னை தேற்றுவது எப்படி என்பது அவருக்கு தெரியவில்லை. துரை மீது எப்படி வழக்கு தொடருவது என்பது எனக்கு தெரியாத போகவே அவர் தமது வக்கீல் நண்பர்களிடம் இதை குறித்து கலந்து ஆலோசித்தார். அந்த சமயத்தில் சர் ஃபிராஷோ மேத்தா ராஜ்கோட்டில் இருந்தார். ஏதோ ஒரு வழக்குக்காக அவர் அங்கே வந்திருந்தார். ஆனால் என்னை போன்ற ஒரு சின்ன பேரிஸ்டர்
அவரை போய் பார்க்க எவ்வாறு துணிய முடியும்? அவரை அங்கே ஒரு வழக்கிற்கு அமர்த்தியிருந்த வக்கீலின் மூலம் என்னுடைய வழக்கு சம்பந்தமான தஸ்தாவேஜுகளை அனுப்பி அவருடைய ஆலோசனையை கோரினேன். அவற்றை பார்த்துவிட்டு அவர் இப்படி ஆலோசனை கூறினார். அநேக வக்கீல்களுக்கும் பாரிஸ்டர்களுக்கும் இது சாதாரணமான அனுபவம் என்று காந்தியிடம் சொல்லுங்கள். அவர் இப்பொழுதுதான் இங்கிலாந்திலிருந்து வந்திருக்கிறார். ஆகையால் அவருக்கு ரோஷம் அதிகமாக இருக்கிறது. பிரிட்டிஷ் அதிகாரிகளை குறித்து அவருக்கு இன்னும் தெரியவில்லை. அவர் இங்கே ஏதோ கொஞ்சம் சம்பாதித்து சௌக்கியமாக வாழ விரும்பினால் அந்த குறிப்பை கிழித்து எறிந்துவிட்டு அவமானத்தையும் சகித்துக் கொள்ள வேண்டும். துரை மீது வழக்கு தொடுத்து அவர் அடையப்போவது எதுவுமே இல்லை. அதற்கு மாறாக தம்மையே நாசப்படுத்திக் கொண்டதாக அது ஆகலாம். வாழ்க்கையை பற்றி அவர் இன்னும் நிறைய தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது என்பதையும் அவருக்கு சொல்லுங்கள். இந்த புத்திமதி விஷம் போல எனக்கு கசப்பாகவே இருந்தது. என்றாலும் இதை நான் விழுங்கியே ஆக வேண்டியதாயிற்று. அவமானத்தை சகித்துக் கொண்டேன். அதனால் பலனையும் அடைந்தேன். இனி ஒரு காலம் இத்தகைய சங்கடமான நிலைக்கு என்னை உட்படுத்திக் கொள்ள மாட்டேன். நட்பை இவ்விதம் பயன்படுத்திக் கொள்ளவும் முயல மாட்டேன் என்று எனக்குள் நானே சொல்லிக் கொண்டேன். அதன்பின் இந்த உறுதியிலிருந்து மாறும் குற்றத்தை நான் செய்ததே இல்லை. இந்த அதிர்ச்சி என் வாழ்க்கையின் போக்கையே மாற்றிவிட்டது.